கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க ஸோ ஹே பிரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் ஆல்ரெடி இது என்னுடைய ப்ரீவியஸ் ஆப் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் பாருங்கள் ஸோ இந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுடைய மெயில் ஐடி மூலிமா வந்து சைன் அப் பண்ண சொல்லும் ஸோ சைன் அப் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடில் மேலே ஒரு வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க சிப்ஸ் அது பேர் ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் அந்த கிரெடிட் தான் நீங்கள் வந்து ரீடம் பண்ண போகிறீங்க அதில் இப்போ எனக்கு வந்து அறுபது பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது நண்பா ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஏனிங் மெத்தடெலாம் இருக்குது அப்படிங்கறத வந்து தெளிவாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கீழே ஆஃபர்ஸ் அதில் வந்து டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க டாஸ்கில் ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு நாலு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃபர் வால்ஸ் அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறையா ஆஃபர்ஸு ஆப்பு சர்வே கேம்ஸ் இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான இது இருக்கும் ஸோ ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது இல்லை கேம் ப்ளே பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டாஸ்க் ஆஃபர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாக்ஸ் ஒரு ஆப்பு போல் அதுவும் ஒரு ஆப் அப்படியே கீழே ரொட்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திங்கன்னா இதில் மேக்ஸிமம் எல்லாமே ஆப் தான் இருக்குது ஆனால் எதுவும் சர்வே இல்லை ஃபஸ்ட் ஒன்னே சர்வே தான் இருக்குது இருபதாயிரம் பாயிண்ட்ஸ் ஸோ இது மாதிரி மிக்சடாக கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஆஃபர்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் சோசியல் பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சோசியல் பேஜஸ் மூலிமா ஷேர் பண்ணுறது மூலியமாக ஏர்ன் பண்ணுறது அதை ஓப்பன் பண்ணிங்கனால அதுக்கான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு எப்படி இதில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க தெளிவாக படித்து பார்த்துட்டு அதை வந்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க நண்பா கொஞ்சம் மிஸ்டேக்கானாலும் அந்த கிரெடிட் வந்து வராமல் போயிடும் அந்த டேஸ்க் வேஸ்ட்டாக போயிடும் அடுத்த ரேட்டஸ் ஆப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டில் இந்த ரேட்டஸ் ஆப்னு என்னென்னா இந்த ஆப்பை ஸ்டோரில் போய் ரிவ்யூ கொடுக்கணும் ஸோ அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து உங்களுடைய வேலெட்டில் சென்ட் பண்ணிடுவாங்க இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் பேஜில் இருக்க ஏர்னிங் மெத்தட்ஸ் செகண்ட் ஒன்று வந்து க்ளிக் பண்ணுங்கள் இன்னும் இந்த ஆப் வந்து ஃபுல்லாக நான் டீட்டெயில் தான் பார்க்கலாம் டேரெக்டாக ரிவ்வியூக்கே வந்துவிட்டேன் ஸோ அடுத்ததான் வீடியோ ஆஃபர்ஸ் வந்து இருக்குது இப்போ நமக்கு ரெண்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து ஏடி காலனி ஒன்று டேப் ஜாய் ஸோ இந்த ரெண்டுலேயுமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ப்ளே பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம் ப்ளே ஆகுமானே ஃபஸ்ட்டு தெரியல ஸோ மேலே வந்து பார்க்கலாம் நண்பா ஸோ அதுக்குள்ள ஒரு ஆடியோ ப்ளே ஆயிடுச்சு ஸோ ஓகே நண்பா வெயிட் பண்ணிவிட்டு இதை முடிச்சேன்னு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ ஒரு நாலு செகண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வருது ப்ளே ஆகுது எவ்வளோ க்ரெடிட் தராங்கன்னு பார்த்துரலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பட் அதுக்கான கிரெடிட் இன்னும் வந்து ஆட் பண்ணலை மற்றபடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் அண்ட் அப்படிங்கிற மெத்தடில் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக நூறு வியூஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ரெண்டே ரெண்டு வீடியோ தான் எவ்வளோ நேரம் பார்த்தா நமக்கு கிரெடிட் தருன்னு தெரில அதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக கூட சில இதுக்கு ப்ரீவியஸ் ஆப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் இருந்துச்சு பட் ரெண்டுமே நீங்கள் எவ்வளோ டைம் கண்டினியூஸாக ப்ளே பண்ணிங்கனாலும் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் கிரெடிட்டு மேலே ஏறிட்டே இருக்கும் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அடுத்த ஆப்ஷனாக கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் கொய்ஸ் கேம்ஸ் தான் இருக்குது ஹிஸ்ட்ரி ஜெனரல் சொல்லு ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கான கொஷின்ஸ்லாம் வந்து ப்ளே ஆகும் மொத்தமாக டென் கொஷின்ஸுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டென் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும்னு பார்த்துலாம் ஸோ அப்படி குத்து மதிப்பாக அடிங்க நான் குத்து மதிப்பாக அடிச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ ஓகே இது எல்லாத்துக்குமே பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஸ் அனுச்சின்னா கிரெடிட் பண்ணிடுவாங்க ஸோ இதே மாதிரி ரெண்டு ஆப்ஷனும் வந்து இருக்குது இது ஆப் கதை ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறாங்க நியூ ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு கொஷின் ஆன்சர் டேப் கூட உங்களுக்கு வரும் ஸோ அது மூலமாக நீங்கள் நிறையமான ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம் அடுத்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் லைவ் சாட்டு ஸோ இது என்னிங் ஆப்ஷன் கிடையாது நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதில் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக மோர் ஆப்ஷன் வந்து கொடுங்க நண்பா இந்த மோர் ஆப்ஷன் வந்து யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணுறது மூலியமாக இந்த ஆப்புக்கு ரிலேட்டடான யூடியூப் சேனலில் தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ ஹே பிரைஸ் அப்படிங்கிறது இந்த யூடியூப் சேனல் இந்த ஆப் தான் ரன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப்லாம் வேணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலில் என்ன இவங்களுடைய சோசியல் பேஜஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக நிறையா பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ட்ரஸ்டடான பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் அவங்க இது முடியும் எதாம் அனுப்பிச்சுட்ருக்காங்களோ அதனுடைய ப்ரூஃப் எல்லாமே அதில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க அடுத்ததான் இன்னொரு மெத்தட் வந்து இருக்குது ரெஃபரண்ட் ஏன் மெத்தட் ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இந்த ரெஃபரண்ட் எண் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ரெஃபரன்ஸ் கொடுத்து ஐம்பத்தெட்டு பை த்ரீனு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரெஃபரன்ஸ்க்குமே பத்து பர்சன்டேஜ் அவருடைய ஏர்னிங்ஸில் வந்து பத்து பர்சன்டேஜ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதில் இது முடியும் எவ்வளோ வந்து ரெவன்யூ வந்திருக்கு மணி வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கும் ஸோ அதெல்லாம் டீட்டெயிலுமே இருக்கும் கேட் போனஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஃப்ரெண்டோட ரெஃபரல் கோட இதில் பேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் சரி அவருக்கும் சரி கிரெடிட் வரும் அதுக்கப்புறம் யுவர் ப்ரோமோ கோட் அப்படிங்கிற இடத்துல இப்போதைக்கு எதுவுமே இல்லை காப்பி பண்ண வேணா காப்பீடு அப்படின்னு வந்துடுச்சு ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா ரைட் சைடில் ஐ கார்ட் சிம்பில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க பதினஞ்சுலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்கம் வந்து அவரோட இதுலேருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரி ஓகே இப்போ ஏர்னிங் மெத்தட் ஃபுல்லாகவே வியூ பண்ணிட்டோம் அடுத்ததாக வித்ரா மெத்தட் மட்டும்தான் இருக்குது நண்பா ஸோ வித்ரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குது ரிசீவ் பண்ணிருக்கோமா ஏதாச்சும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் டேக் மணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த டேக் மணி க்ளிக் பண்ணிங்கனாலே நிறைய ஆப்ஷன் வந்து வரும் ஸோ மொத்தமாக எத்தனை இது இருக்குன்னு படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டீமர் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஃபயர் கூள் பிளே நெட்ஃப்ளிக்ஸ் கிஃப்ட் கார்ட் ப்ளே ஸ்டேஷன் இருக்குது பேபால் கிஃப்ட் கார்டு அதுக்கப்புறம் பப்ஜிக்கு கொடுத்துருக்காங்க பிட்காயின் இருக்குது ஃபார்க் நைட்டு இன்னொன்று ஆப்பிள் ஸ்டோருன்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட்டு வந்து அமேசான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நமக்கு எப்பயுமே தேவையானது ஃப்ரீ ஃபயர் அண்ட் கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு தான் அதுக்கப்புறம் மணி வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணிடுறேன் மினிமம் பத்து டாலர்லேருந்து மேக்ஸிமம் ஐம்பது டாலர் முடியும் கொடுத்துருக்காங்க இதுக்கான ரெவன்யூ நம்ம எவ்வளோ கார்ட்ஸ் கிரெடிட் வந்து தேவை அப்படின்னா மொத்தமாக பத்தாயிரம் பாயிண்ட்ஸ் எடுத்தால் நம்ம பத்து டாலர் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அப்படி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அடுத்ததாக கூகுள் பே கிஃப்ட் கார்டு அதுவே வந்து பார்த்திங்கனா பத்து டு ஐம்பது தான் இதுவும் மினிமம் வந்து நீங்கள் பத்தாயிரம் ஏர்ன் பண்ணிங்கன்னா மட்டுமே வித்ட்ரா பண்ண முடியும் ஸோ ஏர்னிங் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நாலு பேர்த்து ரெஃபர் பண்ணி அந்த நாலு பேரை ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா குயிக்காக நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் அதிகமாக பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஆஃபர் வாலையுமே நீங்கள் போய் டாஸ்க் அட்டன் பண்ணுறீங்க சர்வே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சர்வேக்கு இருபதாயிரம் பாயிண்ட்ஸுன்னு கொடுத்துருந்தாங்க ஸோ சர்வே அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் ஏன்னா நிறையா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம கரெக்டான ஆன்சர் பண்ணி அந்த அக்யூரேசி லெவல் ஒரு ஹண்ட்ரட் வச்சுக்கிட்டோம்னா மட்டுமே நமக்கு வந்து அந்த இருபதாயிரம் பாயிண்ட்ஸுமே கிரெடிட் பண்ணுவாங்க அப் டூ இருபதாயிரம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எவ்வளோ வேணாலும் தரலாம் மினிமம் ஒரு ஆயிரத்துக்கு மேலே தான் காயின்ஸும் உங்களுக்கு தருவாங்க ஸோ அதனால் நல்லா ப்ளே பண்ணுறீங்களா இருந்தால் சர்வே எல்லாம் எடுத்து பண்ணுங்கள் அடுத்ததாக பேபால் ஸோ மேக்ஸிமம் ஒன்றும் ஓப்பன் பண்ண தேவையில்ல உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு ஸோ ஃபுல் ஆப்லேயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாகவே பத்து டு ஐம்பது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வித்ரா பண்ணுறக்கூடிய மெத்தட் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கு அடுத்து தான் இன்னொன்று வந்து உங்கள் எல்லாத்துட்டும் சொல்லணும் நண்பா ஸோ நம்ம யூடியூப்பில் நம்மளுடைய சேனல் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய சேனல் ஃபாலோ சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நோ ப்ராப்ளம் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எதனால் அப்படின்னா நம்ம சேனல் நிறைய கிவ்வே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பட் நம்ம கிவ்வே பண்ணலை தொடர்ச்சியாக ஒரு நாலஞ்சு மாதம் இது முடியும் நம்ம ரெண்டு கிவ்வே தான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக லைவ் கிவ்வே பண்ணலாம் அப்படின்னா லைவ் வந்து இருக்கோம் மொத்தமாக ஒரு நாலு லைவ் பண்ணால் அதில் ஒரு லைவ் வந்து காப்பிரிட்டு வந்தனால டெலிட் பண்ணியாச்சு ஸோ லாஸ்ட்டு த்ரீ லைவ் நேற்றுலேருந்து ஸோ தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்கு நேற்றுக்கும் பண்ணியிருந்தோம் இன்றைக்கும் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் நியூ விசிட்டராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க ஸோ லைவ் வந்துச்சு அப்படின்னா அதை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கூகுள் பே கிஃப்ட் கார்டு வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் எல்லாமே ட்ரஸ்டடான கோட்ஸ் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே தெரியும் எல்லாத்துக்கும் பேமெண்ட் ப்ரூஃபோட தான் ஆரம்பிப்பேன் நான் இவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸோ அதனால் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க நண்பா ஸோ நம்ம கம்யூனிட்டி டேப்லேயும் சரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி தொடர்ச்சியாக இது பார்த்துன அப்டேட் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்துலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாத்தையும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணிடுங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா விவாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க பெல்லைக்கானே பிரஸ் பண்ணிருங்க வணக்கம் வாழ்க தமிழ்